ஹாய், நமஸ்கார். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து வெயிட்டை லூஸ் பண்ணி சரியான வெயிட்ல நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணணும்னா ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இருக்கிற இந்த பிஸியான வாழ்க்கையில் வந்து சில சமயம் நம்ம உடம்புக்கு தேவையான டெய்லி அமௌண்ட் ப்ரோட்டீனை நம்மளால சாப்பிட முடியறதில்ல. நான் செய்ய போகிற இந்த டேஸ்டான சூப்பர் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் எல்லாமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்கு. நம்மளோட நாள் மொத்த நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வந்து நம்ம வீட்லேயே பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி மெத்தட். இது நீங்கள் இப்போ தான் புதுசாக சமைக்க கற்றுக்கிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு ஹாஃப் கப் வந்து நான் கீன்வா எடுத்துக்க போறேன். கீன்வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ஹை புரோட்டீன் சீடு. இது சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிரெய்ன்ஸ் தானியங்களை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத பிரச்சனை இருக்கும், அவங்க கூட கீன்வாவை எடுத்துக்கலாம். ஏன்னா கீன்வா தானியம் மாதிரி பாக்குறதுக்கு இருந்தா கூட அது வந்து ஒரு விதை சீடு. அது நீங்க வேணும் அப்படின்னா கீன்வாக்கு பதிலா இந்த ரெசிபியில வந்து வரகு அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்றேன். முதல்ல வந்து ஒரு கால் கப்பு பாசிப்பயிறு தோலோடு எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு மசூர் தால், 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து வேர்க்கடலை. இது வந்து ஒரு 7 லிருந்து 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சுடுவேன். இப்போ காலையில் வந்து இந்த மாவை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வேறு சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட வேண்டியிருக்கு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் போட்டுக்கலாம், 1 இன்ச் ஜிஞ்சர், 2 கிரீன் சில்லிஸ், சால்ட், கொஞ்சம் ஒரு கை நிறைய வந்து கறிவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. இது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலையோ இல்லை பார்ஸ்லியோ கூட வச்சு பண்ணியிருக்கேன், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இதோட வந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்பு, கீன்வா, கீன்வா நீங்கள் போடலைன்னா அது வந்து மில்லட்ஸ் போட்டிருப்பீங்க, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இது தோசை மாவு இருக்குது இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இதை தோசை மாதிரி தின் கிரேப்பாக போட்டுடுங்க. ஒரு ஒரு சைடும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் போதும். ஸ்டவ் மீடியமில் இருக்கட்டும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் தோசை வந்து ரொம்பவே ஹை ப்ரோட்டீன். இது சாப்பிட்றதுக்கு வந்து டொமேட்டோ சட்னி இல்லைன்னா ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. முக்கியமானது என்னென்னா இதில் எக்கச்சக்கமான பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீனுக்கு நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை என்னோடய அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.